இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போகிறது வந்து அவல் லட்டு. இதுக்கு வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய மூடியாக ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. நெய், திராட்சை, வெல்லம், முந்திரி பருப்பு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த அவலை வந்து வறுத்தெடுத்துடலாம். பேன் சூடாயிருச்சு, இந்த அவலை போட்டு வறுத்தடலாம். ரொம்ப ஹீட்டாக வைக்க வேண்டாம், மீடியம் லெவல்லே வச்சா போதும் வறுக்கிறதுக்கு. இது வந்து மட்டை அரிசியோட அவல். ரொம்ப ப்ரௌனாக வறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு வறுத்தா போதும். ஒரு 2 நிமிஷம் வறுத்தெடுத்தாச்சு. வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவள் வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஜாரில் போட்டு பொடிச்செடுத்துடலாம். கடாய் சூடாக இருக்குது, திராட்சை முந்திரியை வறுத்தெடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டால் போதும். முதல்ல திராட்சை வறுத்துடலாம். திராட்சை வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு, வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதுலேயே சின்ன சின்ன துண்டாக்கி வச்சுருக்குறோம். முந்திரி பருப்பு போட்டுடலாம். அவல் ஆறிடுச்சு, இந்த பொடி பண்ணி எடுத்துடலாம். பொடி பண்ணி வச்ச அவல் இதிலே வெல்லத்தை போட்டு பொடிச்செடுத்துடலாம். வெல்லத்தோடவே இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து உள்ள பொடிச்செடுத்துடலாம். வெல்லமும் தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இதோடவே இந்த திராட்சை முந்திரி வறுத்து வச்சுட்டு ஏலக்காய்பொடி வேணா தூவிக்கலாம், இந்த ஏலக்காய்பொடி போடல. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி சின்ன சின்ன போலாக உருட்டி எடுத்துடலாம்.
வயசுல ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா உருண்டையும் உருட்டி வச்சேன். சுவையான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.